ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. குட்ட குட்ட குனிய கூடாது, குனிய குனிய குட்ட கூடாதுன்னு ஒரு பழமொழி சொல்வா. யாருக்கும் நாம் எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாதுங்கிறது உண்மைதான். ஆனால் அதுக்காக நம்மளை யாராவது ரொம்ப வருத்த எடுத்தா அடங்கி போயிட்டே இருக்கக்கூடாது. எதிராளிக்கு பாதிப்பு வராத வகையில் நம்மளை காப்பாற்றிக்கிற வித்தை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை புரிய வைக்கிற மாதிரி ராமகிருஷ்ணர் ஒரு அழகான கதை சொல்றார். ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு கொடிய விஷப்பாம்பு வாழ்ந்துட்டு இருந்தது. ஊர் மக்கள் யாராவது அந்த பக்கமா போனா சீரிண்டு வந்து கொத்திடும். சந்தைக்கு போகணும்னா அந்த பாம்பு இருந்த இடத்தை தாண்டிதான் போகணும். ஆனா அந்த பாம்புக்கு பயந்துண்டு அந்த பக்கம் போகாம எல்லாரும் ரொம்ப தூரம் சுத்திண்டு தான் சந்தைக்கு போவா. ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு யோகி வந்தார். எல்லாரும் அந்த பாம்பை பற்றி சொல்லி அந்த பக்கம் போகாதீங்க, அந்த பாம்பு கடிச்சிடும்னு சொன்னான். அதுக்கு அவர், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு பாம்பை அடக்கிற மந்திரம் தெரியும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பாம்பு இருந்த பக்கம் நடந்து போனார். அந்த பாம்பு அவரை கடிக்கிறதுக்காக ஓடி வந்தது. அவர் அந்த மந்திரத்தை சொன்னதும் சீரிண்டு வந்த பாம்பு மண்புழு மாதிரி அவர் காலடியில் விழுந்துடுத்து. அவர் அந்த பாம்பு கிட்ட பேசுகிறார், நீ எல்லாரையும் கடிக்கிற, யாருக்காவது கஷ்டம் வர மாதிரி நாம் நடந்துட்டா நமக்கு பாவம் வந்து சேரும், அதனால் இனிமே யாரையும் கடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு போயிட்டார். பாம்பு அவரோட கட்டளைக்கு கட்டுப்பட்டு யாரையுமே கடிக்கலை. அது யாரையுமே கடிக்காததுனால ஊர் மக்களுக்கு அதுக்கிட்ட இருந்த பயம் போயிடுத்து. அந்த பாம்பை கல்லாலேயே அடிக்க ஆரம்பித்தா, ரொம்ப துன்புறுத்தினா, மொத்தத்தில் அதை சித்திரவதை பண்ணினா. அதனால் அந்த பாம்புக்கு உடம்பெல்லாம் இரத்த காயம், அடிபட்டு அடிபட்டு குத்துயிரும் கொலவுயிருமா ஆயிடுத்து. கொஞ்ச நாள் கழித்து அந்த யோகி அந்த ஊருக்கு திரும்பி வந்தார். அந்த பாம்போட பரிதாபமான நிலையை பார்க்குறார். என்ன ஆச்சு, ராஜா மாதிரி இருந்தியே, ஏன் இப்படி ஆயிட்டேன்னு கேட்குறார். பாம்பு நடந்த கதையை எல்லாம் சொல்லி அழுது. நான் எல்லாரையும் கடிச்சுட்டு இருந்த வரைக்கும் எல்லாரும் என்னை பார்த்து பயந்து ஓடின்னு இருந்தா, உன் பேச்சை கேட்டு நான் நல்லவனா மாறி யாரையும் கடிக்காம இருந்த உடனே எல்லாரும் என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டா, இன்னைக்கு என்னோட நிலைமைய பாருன்னு சொல்லிட்டு. அந்த யோகி அந்த பாம்பை பார்த்து, அட முட்டாள் பாம்பே, உன்னை மக்களை கடிக்க வேண்டான்னு தான் சொன்னேனே தவிர பக்கத்தில் வரவனை பார்த்து சீராதேன்னு சொல்லலையே அப்படின்னார். அதுலேருந்து பாம்பு கடிக்கலை, ஆனால் சீரித்து ஜனங்க கிட்டேருந்து தப்பிச்சுது. இதிலேருந்து என்ன தெரியறதுன்னா, நல்லவனாக இருக்கணும், ஆனால் அதுக்காக இளிச்ச வாயினாயிடக்கூடாது. அன்பு காட்டணும், ஆனால் ஏமாளி ஆகிடக்கூடாது. இந்த புத்திசாலித்தனம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கணும், அப்போ தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.